ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சரவணகுமார். நம்ம ரெகுலர் வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்களால் நமக்கு நிறைய டவுட்ஸ் வரலாம், நிறைய கேள்விகள் வரலாம், கரெக்டாக? ஸோ அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான 10 கேள்விக்கான விடையை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் நிலாவுக்கும் ஸ்பேஸ்க்கும் நிறைய தடவை ராக்கெட் அனுப்பிச்சிருப்போம், பட் ஏன் அந்த ராக்கெட்லாம் ஓசோன் படலத்தை ஓட்டையாக்க மாட்டேங்குது அப்படின்றது. ஆக்சுவலாக நிறைய பேர் நீங்கள் சொல்லி கேட்டிருப்பீங்க, லைக் ஓசோன் படலத்தில் ஒரு பெரிய ஓட்டை இருக்குது, அது தன்னைத்தானே சரி செஞ்சுட்டு வருது அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க. அது எப்படி சரி செய்யும் அப்படின்றத பார்த்துருவோம். ஆக்சுவலாக ஓசோன் படலம் ஓட்டையாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு குளோரோஃப்ளோரோ கார்பன் அப்படின்ற ஒன்று முக்கியம். ஸோ குளோரோஃப்ளோரோ கார்பன் அப்படின்ற ஒன்று அண்டார்டிகா அப்படின்ற பிளேஸ் இருந்து போகாது. ஏன் அப்படின்னா, அண்டார்டிகால மனிதர்கள் வாழலை. கரெக்டாக ஓசோன் படலத்தில் இருக்க ஓட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா, அண்டார்டிகா கண்டத்துக்கு மேலேயே இருக்கிறதுனால அந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் அப்படின்றது ஓசோனை அஃபெக்ட் பண்ண முடியாதனால ஓசோன் தன்னைத்தானே சரி செஞ்சுட்டு வருது. ஸோ இப்போ நம்ம கேள்விக்கு வரலாம், ராக்கெட்டில் இருந்து வர்ற புகையால் கண்டிப்பாக நிறைய அளவு குளோரோஃப்ளோரோ கார்பன் இருக்குது, பட் தற்போதைய வரைக்கும் இன்னும் ராக்கெட் மூலமாக அந்த ஒரு செயல் ஏற்படலை, அதாவது ஓசோன் படலத்தில் ஓட்டை ஏற்படலை. சப்போஸ் பிற்காலத்தில் நாம் டெய்லி ஒவ்வொன்று அப்படின்னு ஒவ்வொரு நாட்டிலேருந்து அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓட்டை ஏற்படும் அப்படின்றதையும் சொல்லிக்கலாம். செகண்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட லாவை எப்படி திருத்தி அமைக்கலாம், ப்ளஸ் புது லாவை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதற்கான விடையை பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 368 படி அதற்கான விடை கிடைக்கும் நமக்கு. ஸோ ஆக்சுவலாக அதில் என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் யாராச்சும் புது ரூலோ இல்லை இருக்கிற ரூலாக மாற்றி எழுதணும் அப்படின்னா, அதுக்கு வந்து லோக்சபாவில் இருக்க உறுப்பினர்களோட ஓட்டு ரொம்பவே முக்கியம். ஸோ லோக்சபாவில் இருக்க உறுப்பினர்களோட ஓட்டை நாம் வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஸோ ரெண்டாக பிரிக்கும்போது ஒன்று சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னு ஒன்று, இன்னொன்று ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு இன்னொன்று இருக்குது. ஸோ சிம்பிள் மெஜாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற மெம்பர்ஸில் அதாவது லோக்சபாவில் 545 சீட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 75% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கணும் ஸோ ப்ரெசண்ட் ஆகிருக்க அந்த 75% ஆஃப் பீப்புளில் 50% அதாவது இப்போ வந்து கிட்டத்தட்ட 545 பேர்த்தில் 45 பேர் வரலைன்னு வச்சுக்கலாம், 500 பேர் வந்திருக்காங்க. ஸோ வந்த அந்த 500 50%, அதாவது 250 பேர் அந்த சட்டத்துக்கு ஆதரவாக ஓட்டளிச்சாங்க அப்படின்னா, அந்த லாவை வந்து ஒரு புது லாவாக அறிமுகப்படுத்துவாங்க. ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னா என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 500 பேரில் 75% ஆஃப் பீப்புள் வந்து ஓட்டளிச்சிருக்கணும், அப்படின்னா தான் அந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி வந்து செல்லும். ஸோ சிம்பிள் மெஜாரிட்டிக்கு கீழே என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ரூல்ஸு ப்ளஸ் மணி ரூல்ஸ் இது எல்லாமே சிம்பிள் மெஜாரிட்டிக்கு கீழே வரும். பட் ஸ்பெஷல் மெஜாரிட்டிக்கு கீழே என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து யாரையாச்சும் டெபிட்டி மேனேஜராக இருக்கவங்களை நிறுத்தணும் அப்படின்னா, லைக் ராஜ்யசபாவோட டெபிட்டி மேனேஜரை நிறுத்தணும் அப்படின்னாவோ, இல்லை கோர்ட்டில் அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் இருக்க ஜட்ஜை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாவோ இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டியை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா, விக்கல் ஏன் வருது? விக்கல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறையா தடவை வந்திருக்கும், கரெக்டாக. அப்படிப்பட்ட விக்கல் ஏன் வருது அப்படின்றத இதில் பார்த்துடலாம். நம்ம உடம்பில் டேஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்குது, நாம் காற்றை சுவாசிக்க அது உதவியாக இருக்குது. நாம் ஒவ்வொரு தடவை காற்றை சுவாசிக்கும் போதும் இந்த டயஃபார்ம் அப்படின்றது கீழேயும் மேலேயும் போயிட்டு வரும், லைக் மேலே கீழே ஏறி இறங்கும். நம்மளோட தொண்டையில் கிளாட்டிசிக்ஸ் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதி எதுக்காக இருக்குது அப்படின்னா, நம்ம சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டில் போகிற அதிகப்படியான காற்றை வெளியே எடுத்துட்டு சாப்பாட்டை உள்ளே இறக்கிறதுக்காக இந்த கிளாட்டிசிக்ஸ் அப்படின்ற ஒரு பகுதி பயன்படுது. நம்ம செஸ்ட்டுக்கும் அப்டோமினனுக்கும் நடுவில் ஒரு டிப்ரெஷன் நடக்கும், அப்படி நடக்கும்போது இந்த கிளாட்டிசிஸ் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ இது க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா காற்றை வந்து உள்ளே இழுக்கிறதுக்காக அந்த டயஃபார்ம் அப்படின்ற பகுதி வந்து கொஞ்சம் பாடுபடும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதற்காக வர்றது தான் விக்கல். நெக்ஸ்ட் ஒன், நாம் நிறைய கோயிலுக்கு போயிருப்போம், கரெக்டாக. ஸோ நிறைய கோயிலுக்கு போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, கோயிலுக்கு வெளியே இது மாதிரியான செக்ஸ் ஸ்டாச்சு நிறைய இருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்டாச்சுஸ் ஏன் இங்கே வச்சுருக்காங்க அப்படின்றத ஃபுல்லாக பார்த்துடலாம். கோயில் அப்படின்ற ஒன்று, அது ஒரு புண்ணிய ஸ்தலம். சப்போஸ் நீங்கள் கோயிலுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா, உங்களோட காம எண்ணங்களையும் உங்களோட கெட்ட எண்ணங்களையும் வெளியவே விட்டுட்டு போகணும் அப்படின்றதுக்காக அந்த சிலையை வெளியே வடிவமைச்சிருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் கோயிலுக்கு உள்ள பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு சிலையை கூட உங்களால் பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, இதை வந்து வெளிப்படுத்துறதுக்காக தான் அந்த சிலையெல்லாம் வெளியே வச்சுட்டு உள்ளே வந்து சுத்தமான கோயிலையும் அதுக்குள்ள கடவுளையும் வந்து வச்சுருப்பாங்க. இதை வெளிப்படுத்துகிற
மாதிரி தான் கோயிலுக்கு வெளியே இந்த மாதிரியான செக்ஸ் ஸ்டாச்சு ப்ளஸ் ஹண்டிங் ஸ்டாச்சுலாம் நிறையா நீங்கள் இருக்கிறத பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் ஒன், பால் ஏன் வெள்ளையாக இருக்குது? பால் அப்படின்ற ஒன்று ஒரு ஆரோக்கியமான ட்ரிங்க்கு, கரெக்டாக? ஸோ பால் அப்படின்றது நம்மளோட பாடியோட அளவை பெருக்கிறதுக்கும் பால் அப்படின்ற ஒன்று ஹெல்ப்பாக இருக்குது. பாலில் பார்த்தீங்க அப்படின்னா 5% ஆஃப் லாக்டோஸ், 3.7% ஆஃப் ஃபேட், 3.5% ஆஃப் ப்ரோட்டீன், இது எல்லாமே இருக்குது. இது கூட சேர்ந்து கொசைன் ப்ளஸ் கால்சியம், இந்த ரெண்டுமே இருக்குது. பாலில் இருக்க அந்த ரிஃப்ளெக்டிவ் தன்மையின் காரணமாக பால் வந்து எந்த கலரையுமே அப்சார்ப் பண்ணிக்காது. ஸோ பாலில் இருக்க இந்த கோசின் ப்ளஸ் கால்சியம் பார்த்தீங்க அப்படின்னா ப்யூர் ஒயிட் கலரில் இருக்கும். பாலில் நான் சொன்ன அந்த சதவீதம் போக மீதி இருக்க 87% ஃபுல்லாக வாட்டர் தான் இருக்கும். மில்கில் ப்ரோட்டீன் ப்ளஸ் ஃபேட் இது ரெண்டுமே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பால் வந்து எல்லோ கலரில் இருக்கிறத நீங்களே பார்க்கலாம், கரெக்டா? நெக்ஸ்ட் ஒன், ஏரோப்ளைனில் ஏன் ரெண்டு பைலட் இருக்காங்க? ஒருத்தவங்க இருந்தால் சரி போதாதா? ரெண்டு பைலட் இல்லைன்னா மூணு பைலட் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் உட்காந்துருக்க ஒரு பேர் தான் கேப்டன், ரைட்டு சைடில் உட்காந்துருக்க ஒரு பேர் தான் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர். கேப்டன் அப்படின்றவரு அந்த ஃப்ளைட்டில் எமர்ஜென்சி டிசிஷன் ப்ளஸ் மெயின் டிசிஷன் ப்ளஸ் அந்த டீமை லீட் பண்ணுறவரு அப்படின்னே சொல்லலாம். கேப்டனுக்கு தான் அந்த ஃப்ளைட்டில் இருக்கிறதுலையே அதிக உரிமை கொடுக்கப்படுது. செகண்ட் பைலட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஆட்டோ மோடில் போட்டு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா ஆட்டோ மோடில் நடக்கிற எல்லாத்தையுமே இந்த செகண்ட் ஆஃபீஸர் தான் பார்த்துக்குவார். அதுக்காக தான் ஃப்ளைட்டில் ரெண்டு பைலட், அதாவது ஒரு கேப்டன் ஒரு செகண்ட் ஆஃபீஸர், அப்படி இல்லைன்னா ஒரு கேப்டன் ரெண்டு செகண்ட் ஆஃபீஸர் நியமிக்கப்படுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், டபுள் டக்கர் பஸ்ஸை ஸ்டாப் பண்ணி கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆக போகுது, கரெக்டாக? ஸோ அப்படிப்பட்ட பஸ்ஸஸை ஏன் ஸ்டாப் பண்ணாங்க ப்ளஸ் இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஆப்ரேட்டிங் காஸ்ட் எக்ஸ்ட்ரா, அதாவது டபுள் டக்கர் பஸ்ஸு ஓடணும் அப்படின்னா நார்மல் பஸ்ஸுக்கு 40 ரூபா ஒரு கிலோமீட்டருக்கு ஆப்ரேட்டிங் காஸ்ட் எடுத்துக்கிச்சு அப்படின்னா டபுள் டக்கர் பஸ்ஸுக்கு கிட்டத்தட்ட 70 ரூபாய் ஆப்ரேட்டிங் காஸ்ட் எடுத்துக்கும். நார்மல் பஸ்ஸில் கிட்டத்தட்ட 50 பேர் உட்காரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் டக்கர் பஸ்ஸில் 91 பேர் உட்கார முடியும். பட் டபுள் டக்கர் பஸ்ஸில் நிறைய பேர் விருப்பப்படுறது என்ன அப்படின்னா, நான் வந்து மேலே போய் உட்காரணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. அப்படி மேலே போய் உட்காந்து கீழே வெயிட் இல்லை அப்படின்னா பஸ்ஸு வளையும் போது அது கீழே விழுந்து பெரிய ஆபத்துக்குள்ளார வாய்ப்பு இருக்குது, கரெக்டாக? ஸோ அதனாலையும் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு அதிகமாகிறதுனாலையும் இந்தியாவில் டபுள் டக்கர் பஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க முற்றிலுமாவே. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் மூளை ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் ஹியூமன் இன்டெலிஜென்சி அப்படின்றது வேற வேற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்றது நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும். இதற்கான விடை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிள், அவங்களோட மூளையை அவங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட ஹியூமன் இன்டெலிஜென்சி அப்படின்றது கம்மியாகவோ இல்லை கூடவோ இருக்கும் அப்படின்றதான் உண்மை. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜிபிஎஸ், நம்ம ஃபோனில் நெட்டை ஆஃப் பண்ணி வச்சுருந்தாலும் நமக்கு வந்து மேப் லோடாகி நம்மளோட லொக்கேஷனை காமிக்கிறத நீங்கள் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, கரெக்டாக? ஸோ ஜிபிஎஸ் அப்படின்றத என்ன அப்படின்றத பார்த்தலாம். ஜிபிஎஸ் அப்படின்னா குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். ஜிபிஎஸ்ல ரெண்டு சிஸ்டம் இருக்கு, ஒன்று ஜிபிஎஸ் ரிசீவர் ப்ராசஸர். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேட்டிலைட்டில் இருந்து நீங்கள் போகிற அந்த பாதையை ட்ராக் பண்ணி உங்களுக்கு வந்து ஆன் டைம் ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் யூனிட் வித் ரீட் ஒன்லி மேப் டேட்டாபேஸ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் ஆஃப்லைனில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் மேப் டவுன்லோட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒன்று கேட்கும், கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து மொபைலில் அந்த மேப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோம், அதாவது லோக்கல் மேப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோம். அந்த ஜிபிஎஸ் அப்படின்றது எப்பயுமே சுவிட்ச் ஆனில் இருக்கனால உங்களை வந்து இந்த ஆஃப்லைன் மேப் மூலமாக ட்ராக் பண்ணி கொண்டு போகும். வேணும்னா நீங்களும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் சிசி? சிசி அப்படின்றது எல்லா என்ஜினுக்கும் பொருந்தும், அது பைக்குக்கு மட்டுமா அப்படின்றது கிடையவே கிடையாது. சிசி அதிகமாக அதிகமாக மைலேஜ் அப்படின்ற ஒன்று குறையும், கரெக்டாக? ப்ளஸ் சிசி அப்படின்னா என்ன, நார்மலாக கியூபிக் சென்டிமீட்டர்ஸ். ஸோ கியூபிக் சென்டிமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வண்டியில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வண்டிக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் போகிறதுக்காக நம்ம அதிகமான அளவு பெட்ரோல் போட வேண்டியதாக இருக்கும். சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு 100 சிசி 200 சிசி எடுத்துக்கலாம். 100 சிசி வண்டியில் பிக்கப் ப்ளஸ் பைக் கண்ட்ரோல் இந்த ரெண்டுமே கம்மியாக இருக்கும். பட் 200 சிசி பைக்கில் பிக்கப் ப்ளஸ் பைக் கண்ட்ரோல் இது ரெண்டுமே அதிகமாக இருக்கிறத நீங்களே நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ப்ளஸ் அந்த சிசிக்கு ஏற்ற மாதிரி வண்டியோட என்ஜின் கூடுறதையும் குறையதையும் நீங்களே பார்க்கலாம். சப்போஸ்
சின்ன சிசி வண்டி அப்படின்னா அந்த வண்டியில் சின்ன இன்ஜினும், சப்போஸ் ஹை லெவல் சிசி வண்டி அப்படின்னா அதில் வந்து பெரிய இன்ஜினும் இருக்கிறத நீங்களே பார்க்கலாம், கரெக்டாக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் வந்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரவணகுமார். பாய் பாய்.